நயன்தாரா நடிக்க வந்து இன்றுடன் பதிமூன்று ஆண்டுகள் ஆகியுள்ளது ஜெயராம் நடித்த மனசினக்கரை மலையாள படம் மூலம் நடிகையானவர் நயன்தாரா அந்த படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியானது நயன்தாரா நடிக்க வந்து இன்றுடன் பதிமூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆண்டுகள் ஓடினாலும் அவரது அழகும் மவுசும் மட்டும் குறையவே இல்லை நயன்தாரா நடிக்க வந்து பதிமூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் இன்றும் கோலிவுட்டின் முன்னணி நடிகையாக உள்ளார் மேலும் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகையும் இவர்தான் ஹரி இயக்கத்தில் சுப்ரீம் ஸ்டாருக்கு ஜோடியாக ஐயா படம் மூலம் கோலிவுட்டில் அறிமுகமான நயன் அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஜோடியாக சந்திரமுகி படத்தில் நடித்தார் சிம்புவை காதலித்து பிரிந்தார் பின்னர் பிரபுதேவாவை காதலித்து அவரை திருமணம் செய்ய சினிமாவில் இருந்து ஒதுங்கினார் அந்த காதலும் முறிந்து போக மீண்டும் நடிக்க வந்தார் இரண்டாவது காதல் முறிவுக்கு பிறகு நடிக்க வந்த நயன்தாராவின் கெரியர் டாப் கியரில் சென்று கொண்டிருந்தது முதல் இன்னிங்ஸில் கூட ஏற்ற இறக்கம் இருந்தது ஆனால் தற்போது ஏற்றம் மட்டும்தான் காதலால் பல நடிகைகளின் மார்க்கெட் காலியாகியுள்ளது ஆனால் அதே காதல் விவகாரத்தால் மார்க்கெட் பிக்அப் ஆனது நயனுக்கு மட்டுமே இயக்குனர் விக்னேஷ் சிவனை திருமணம் செய்ய தயாராக உள்ளார் நயன்